மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொல்ல மாட்டேன், என்ன வாங்க போகிறோன்னு சொல்ல போகிறேன். என்ன வாங்க போகிறோன்னா, ஃபிஷ் பிரியாணி வேணும், இறால் பிரியாணி வேணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் என்ன பண்ணேன்னா, சாபுத்திரி போட்டு பார்த்தேன், இறால் பிரியாணி தான் வந்தது. அதனால் இறால் வாங்க போகிறேன். எந்த கடையில் வாங்க போகிறேன் அப்படின்னா, என்னோடய மட்டன் ஷாப்க்கு அப்படியே பக்கத்தில் இருக்குது, அங்கே தான் போய் இப்போ ஒரு கிலோ இறால சூப்பராக பெரிய சைஸில் நான் வாங்குவோம். அண்ணா நல்ல பெரிய சைஸ்ல இறால் ஒரு ஒரு கேஜி வேணும். மீன் எல்லாம் ஃப்ரெஷ் தானே? ஓகே. இந்த கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தாம்பரத்துக்கு நியரா காமராஜபுரம் எங்க கடை பஷீர் மட்டன் சென்டருக்கு பக்கத்திலேயே மீன் கடை. சூப்பரா இருக்கும், எல்லா வகையான மீனும் இங்க கிடைக்கும். நீங்க வேணா ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ப்ரைஸும் ரீசனபிளா இருக்கும். சரி, பரவாயில்ல பரவாயில்ல. சேர் இருக்கா? உட்காந்துடலாம். நைனா ஒரு சேர் கொடு. எழுதிட்டு இருக்கீங்களா? இப்போ ஒரு கிலோ இறால் பிரியாணி செய்ய போறோம். அதுக்கேத்த மாதிரி ஒரு சட்டியை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்துல், அடுப்பு பத்து வைங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து 400 கிராம் ஆனியனை இதில் சேர்த்துருவோம். ஓகே ஓகே. சேர்த்துட்டு ஆயில் வந்து ஒரு கேஜி மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி இதெல்லாம் செய்யும்போது நம்ம வந்து 200 ml தான் ஊற்றுவோம். இதுக்கு வந்து 250 ml ஊற்றுவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறாலில் வந்து கொழுப்பு வராது, மீட்டில் கொழுப்பு வரும். ஓகே, அது பேலன்ஸ் பண்ணும். அதனால் நம்ம இதில் 50 கிராம் ஆயில் ஏற்றிக்கலாம். இது வந்து கரெக்டாக நான் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இதிலேயே பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்துல், ஆயில் ஊற்றியாச்சு. இதில் வந்து நான் ரைஸ் பிராண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கடலெண்ணெய் அல்லது ரீஃபைண்ட் ஆயில் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், டேஸ்ட்டு மாறாது. பட்டை கிராம்பு ஏலக்காய் ஈச் 1 கிராம் அதுவும் சேர்த்துடலாம். இப்போது வெங்காயம் போட்டேன், ஆயில் போட்டேன், பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டேன் இல்லையா, இதனால் ஒன்றும் மாற்றம் வரப்போகிறது இல்லை. இயல்பாக எப்படி செய்வாங்க, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வெங்காயம் போடுவாங்க. அப்போ அந்த சூட்லேயே என்ன ஆகுனா, என்ன வெங்காயமும் வதங்கும். நம்ம எல்லாமே சேர்த்து ஏற்றுறதா ஏற்றுனாலும் வெங்காயம் வதங்கிடும். அப்துல், வெங்காயம் எடுத்து காமிங்க பாருங்க. இந்த மாதிரி நல்ல பொன்னிறமா வதங்கிருச்சு. ஓகே, வதங்கும் போது என்ன போட போறீங்க அப்படின்னா, கொத்தமல்லி. கொத்தமல்லி எவ்வளோ போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டில் 5 டிவைட் பண்ணி ஒரு குவான்டிட்டி தான் இதில் போட போகிறோம். அப்படியே அதை கவுத்தி விட்ருங்க, அவ்வளோதான். இந்த கொத்தமல்லி ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வதக்கிட்டு உடனே புதினா. கேளுங்க, இன்னும் 30 செகண்ட்ஸ் ஆகலையே. ஓகே, ஆ யூ டைம் ஸ்டார்ட் நவ். இப்போ இது போடுங்க. அடுத்து அதை வதக்கணும். எத்தனை செகண்டு? 30 செகண்ட்ஸ். அந்த நேரத்தில் அப்படியே பச்சை மிளகாய் 3 எடுத்து போட்டுக்கோங்க. அடுத்தது இஞ்சி பூண்டா. என்ன இவ்வளோ நாள் செஞ்சுருக்கீங்க, மிளகாய் தூள் போடுங்க, அப்போ தானே கலர் வரும் ஆயிலில். அப்சல்யூட்லி. மிளகாய் தூள் எவ்வளோ போட்டுருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 டேபிள் ஸ்பூன் உப்பு. உப்பு வந்து 2 டேபிள் ஸ்பூன். இஞ்சி பூண்டு 100 கிராம், இஞ்சி 50 கிராம், பூண்டு பேஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதை தான் இப்போ அப்துல் போட்டார், அவ்வளோதான். இது ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கிக்கோங்க. இஞ்சி போட்டதுக்கப்புறம், இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம், 200 ml தயிர் அரிசி ஊற போட்டா பாய். அரிசி நீங்கள் இங்கே அடுப்பு பற்ற வைக்கும்போதே நாங்கள் ஊற போட்டுட்டேன். எப்படி அடுப்பு பற்ற வைக்கும்போது இந்த வெங்காயத்தை போட்டு தாளிக்கிறதுக்கு முன்னாடி அரிசி வந்து 1 கிலோ ஊற வச்சு அதை தண்ணியை மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் இன்னொரு தண்ணி ஃபில் பண்ணி வச்சிடணும். அப்போ நம்ம அடுப்பு பற்ற வைக்கலையே. இப்போ நம்ம வந்து வடித்து போடுற ஐடியா கிடையாது இதுக்கு. இதை வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதிலே கொஞ்சம் தண்ணியை நிறையா வச்சு அரிசியை அப்படியே எடுத்து ஒரே தம்மாக தான் நம்ம பண்ண போகிறோம். தம் பிரியாணி, இறால் தம் பிரியாணி, தக்காளி. ஓகே, லாஸ்ட் ஸ்டேஜ் தான் வந்து தக்காளி ஆட் பண்ணுறோம். எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, 400 கிராம். அப்புறம் வந்து நீங்கள் எந்த கேட்டுட்டு இருந்தீங்க, சைஸில் சொல்லுங்கள். எங்ககிட்ட வந்து மெஷர் இல்லை வெயிட் பண்ணி பார்க்குறதுக்கு. தக்காளி வெங்காயம் வந்து நம்ம வந்து 400 400 எப்படி வெயிட் போட்டு பார்க்கணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஒரு 4-5 பேர். மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 5-6 எடுத்தீங்கன்னா அது 400 கிராம் வந்துடும். அதே கணக்கு தான் தக்காளியும், ஒரு 5-6 எடுத்தீங்கன்னா அது 400 கிராம் தான் கணக்கு, மீடியம் சைஸ். இப்போ இது எல்லா மசாலாவும் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃபாஸ்ட்டாகவே வச்சு வதக்கிட்டே இருக்கணும். அந்த தக்காளியெல்லாம் வந்து நல்ல மசிற அளவுக்கு வதக்கணும் இல்லை, ஏன்னா இறால் வந்து சீக்கிரம் வெந்துடும். ஸோ இந்த நல்லா வதக்கிட்டால் தான் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், வேலை கொஞ்சம் ஈஸியாகும். அப்படி தான் அப்துல்,
கண்டிப்பாங்க. தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு அப்துல். நல்லா மசிஞ்சிருக்குங்க. சரி இப்போ என்ன பண்ணுவோம்? பெர்ஃபெக்ட்டா மசிஞ்சிருச்சு. இப்போ வந்து இதளோட தண்ணி மெஷர் சொல்லிரலாம். இது வந்து 1 லிட்டர் பாட்டில் ஃபுல்லா தண்ணி புடிச்சு வச்சிருக்கேன். ஊத்துங்க அதல. ஃபுல்லா ஊத்துங்க. சூப்பர். போதுமா 1 லிட்டர்? பத்தாது. இன்னும் தரேன். நான் தனியாக ஒரு பாத்திரத்துலையும் வச்சு என்னால் வந்து கெஸ்ஸிங்காக இதில் ஊற்ற முடியும், எனக்கு கணக்கு தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிக்கணுன்றதுக்காகவே நான் வந்து வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கமெண்ட்ஸும் வருது, 1 லிட்டர் எப்படி கெஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க. 1 லிட்டர் பாட்டில் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க, ஈஸியாகிடும். ஹாஃப் பாட்டில் ஊற்றுங்க. இப்போ வந்து 1.5 லிட்டர் இதுக்கு வந்து வாட்டர் நம்ம போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ணுவோம், ஃபாஸ்ட்டில் வச்சு இதுக்கு ஒரு தட்டு மூடி நல்ல கொதிக்கிற அளவுக்கு விட்டுருவோம். கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் விடணும். ஓகேவா? நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் இறால் போடுவோம். இப்போ போட வேண்டாம் அப்துல். இது ஒரு கொதி கொதிச்சிருச்சு, இது பாருங்க இங்கிருந்துலாம். ஆமாம். என்ன வருது? ஆவி வருது. ஆவி வருது. ஓப்பன் பண்ணுங்க. பண்ணிடுவீங்களா? கண்டிப்பாக. ஓகே, நல்லா கொதிக்குது, நல்ல ஸ்மெல்லு. இப்போ இந்த கிரேவியை பார்த்தீங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. ஏன் இந்த கலர்ஃபுல் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிளகாய்த்தூளை வந்து ஆயிலே போட்டு வதக்கணும், அதனால தான் இந்த கலரு. இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது இறால் அதில் போடுங்க. ஓகே, இறாலை போட்டு லைட்டாக கிண்டிக்கிட்டு ஒரு தட்டு எடுத்து மூடிடுவோம் அப்துல். எவ்வளோ நேரம் விடணும்? இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு அடுப்பை சிம் பண்ணிடுவோம். சிம் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே விடுவோம். இறால்லாம் சாஃப்டாக இருக்கட்டும், அந்த டைமில் நம்ம வந்து தம் போட்டுருவோம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, நீங்கள் வைங்க தட்டை. இப்போ இது 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதை வந்து நல்லா கொதிக்குது, சிம்லேயே தான் வச்சுருந்தோம். ஒரு கலர் கலக்குவோமே. ஓகே, கலக்குங்க. அவ்வளோதான், அதான் லேசாக ஒரு கிண்டு கிண்டிக்கோங்க. இந்த நேரத்தில் கிண்டிட்டு அரிசி போட்டணும் அப்துல். எடுங்க, கரண்டி எடுங்க. இப்போ இந்த அரிசியை வந்து நான் என்ன பண்ணேன், ஊற வச்சுருந்தேன் இல்லையா ஸ்டார்டிங்லேயே, அதை வந்து நல்லா வடித்து இல்லை ட்ரையாக வச்சுருக்கேன். போடுங்க. இந்த நேரத்தில் அடுப்பை ஃபாஸ்ட் பண்ணிட்டு கரண்டியில் லேசாக கிண்டி கிண்டிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்படியே மூடி வைப்போம். இப்போ இதை வந்து 30 செகண்ட்ஸ்லேருந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் அப்படியே ஃபாஸ்ட்டில் வச்சு விட்டுட்டேன். தொடர்ந்து லேசாக கலக்கணும் அப்படியே. ஆ, அவ்வளோதான், அப்படியே விடுங்க. இப்போ நல்லா இது கொதிச்சு இந்த தண்ணிக்கும் அரிசிக்கும் லெவல் வரும்போது நம்ம மூடி விட்டு சிம் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து அரிசி வந்து மசாலாவுக்கு உள்ள டிப்பாக இருக்குது. ஓகே அப்துல், கிண்டுங்கள் ஸ்லோவாக, சென்டரில் மட்டும் கிண்டுங்க அப்துல். இதை பாருங்கள், இந்த மாதிரி இந்த சென்டரில் வந்து இப்படி லேசாக இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். தண்ணி அந்த மசாலா சுண்டும் போது நம்ம பிளேட் போட்டு தட்டு மூடி சிம் வச்சு தம் போட்டுருவோம். இப்போ இதை எதிர்பார்ப்போம். அப்படி தானே அப்துல்? அரிசி எந்தளவுக்கு வரணும்? அரிசியும் மசாலாவும் சேம் லெவலுக்கு வரும்போது சிம் பண்ணிடணும். சிம் பண்ணி தட்டு மூட்டு 15 மினிட்ஸ் விடணும். இப்போ இந்த தண்ணி ஈக்குவலாக வந்துருச்சு. வந்துருச்சு. இதை கொஞ்சம் ஜூம் பண்ணுங்கள் சார், கேமராமேன் சார், ஜூம் பண்ணிட்டீங்களா? அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுவோம், தட்டை மூடி, தட்டை மூடி சிம் பண்ணிடுவோம். பண்ணுங்க. இது மேலே ஒரு வீட்டை வைப்போம். என்னென்ன கிடைக்குது எல்லா வீட்டையும் இதில் வைப்போம். இதையும் வைப்போம். இது எல்லாமே காலி பார்த்துருக்கு, அதனால் எல்லாத்தையும் ஏற்றிட்டோம். ஒரு லெவலான வெயிட் வந்துருச்சுல்ல, அவ்வளோதான். சிம்ட்டு இப்போ 15 நிமிஷம் நம்ம ரெஸ்ட் எடுப்போம். எடுங்க, அவ்வளோதான். 15 நிமிஷம் ஆயிடுச்சே, 16வது நிமிஷம். இப்போ எடுத்துருவோம். எடுத்துருங்க, தட்டு தூங்க. அதுலே சரி, ஓகே. ஆ, ஐயோ, விழுந்துரு போகுது. ஓகே, இப்போ திருப்புங்க, அப்படியே லைட்டாக திருப்புங்க, ஜூம் பண்ணுங்க கேமராவை. ஓகே ஓகே, ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு, செம்மையாக செஞ்சுருக்கீங்க. இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. திறந்து பாருங்கள், 15 நிமிஷத்தில் அந்த ரைஸ் வந்து ஈரமாக இல்லாமல் ட்ரையாக இருந்தது. நீங்கள் பரட்டும் போது ட்ரையாக இருந்தது அப்படின்னா இந்த கரண்டியை வச்சு என்ன பண்ணுங்கன்னா ஓரமாக இந்த இடத்துல வந்து இப்படி லைட்டாக தள்ளி பாருங்கள், கீழே பாட்டம் தெரியும் லைட்டாக உங்களுக்கு. அந்த இடத்துல வந்து தண்ணி இருந்ததுன்னா மறுபடியும் லெவல் பண்ணி மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் விடுங்க. அப்படி இல்லை தண்ணி இல்லை ட்ரை ஆகிடுச்சு கீழே அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது அடுப்பு ஆஃப் பண்ணி அவ்வளோதான், இது இறக்கிட வேண்டியதான். இப்போ சாப்பிட வேண்டியதான். ஓகே, இந்த பிரியாணியை இப்போ தம் இறக்கி வச்சோம்ல, இப்போ விஐபி கெஸ்ட் ஒருத்தர் வந்திருக்காரு, ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் வீடியோவில் மட்டன் பிரியாணியில் வந்து சாப்பிட்டாரு, இப்போ மறுபடியும் இந்த பிரியாணியை டேஸ்ட் பண்ண வந்திருக்காரு. ஏன்னா இறா பிரியாணினா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இதால் சாப்பிட்டு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே, இப்போது இதோடைய கலர் பார்த்தீங்கன்னா, கலர் ஏன் வரல? நான் இதில் கலர் கலர் போட்டோமா? சத்தியமாக போடல. வேணாம் வேணாம், சத்தியம் பண்ணாதீங்க. இப்போ இதை சர்வ் பண்ணி ரெண்டு பேரும் சாப்பிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, கமான் மிஸ்டர் சம்சம், யூ ஆர் ஆல்சோ ஈட், கமான். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ரொம்ப சிம்பிளாகவும் சூப்பராகவும் அழகாகவும் செஞ்சு உங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுங்க.
மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.